தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தன்னை அறிதல் எப்போ நிகழும், ஸோ அது தன்னை அறிவதற்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பயிற்சியிலேயே இருக்க வேண்டும், சொல்லிக் கொடுத்த உபதேசம் சரியா சரியா ஃபாலோ பண்ணணும். அந்த தன்மையில இருக்கும்போது தன்னை அறிதல் தானாகவே நிகழும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தன்னை நீங்க அறிஞ்சிட்டீங்களான்றது உங்களுக்கே தெரியாத தன்மையில அறிவீங்க, அது உங்களுக்கு புரியாது, தானாக நிகழும். அதுக்காக ஒரி பண்ணாதீங்க, ஜஸ்ட் டிராவல் பண்ணுங்க. ஆன்மீகம் என்பதே பயணம் தான், அடையிறது ஆன்மீகம் கிடையாது, பயணத்திற்கு பேர் தான் ஆன்மீகம். இங்க எல்லாரும் அடையணும்னு போய் ஏமாந்துடுறீங்க. பயணம் செய்வது தான் ஆன்மீகம், ஒவ்வொரு நொடியிலும் ஜாலியா போறது தான் ஆன்மீகம். டெஸ்டினேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஆன்மீகம்? டெஸ்டினேஷன் இல்லாது, டெஸ்டினேஷன் இல்லாததுக்கு எங்க போய் டெஸ்டினேஷனை செட் பண்ணும்? அவ்வளவு பெரிய அறிவாளியா நீ டெஸ்டினேஷன் செட் பண்ற அளவுக்கு தெரியாது இல்ல. பயணம் செய்வதுதான் ஆன்மீகம். சிறப்பு. யோகம் பண்ணக்கூடியவங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாமா அப்படின்ற? தாராளமாக எடுத்துக்கலாம். முருங்கை சூப்பு அடிக்கடி குடிக்கலாம். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டவங்க, நரம்பு ரொம்ப லோவா இருக்குன்னா கூட டெய்லி முருங்கை சூப்பு நீங்க குடிச்சிட்டு வரீங்கன்னா வலுவிழந்த நரம்புகளும் வந்து திடகாஸ்தனமாக மாறி நரம்புகள் அவ்வளவு வலுப்பெற்று விடும். குறிப்பா யோகம் பண்றவங்க அடிக்கடி முருங்கை சூப்பு வச்சு குடிங்க. முருங்கை கீரை சாப்பிடறது ஒண்ணு, முருங்கை சூப்புக்கு அவ்வளவு பவர் என்பது உண்டு. ஓகே, இன்னும் லாஸ்ட் ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டுலாம். திருமணம் பண்ண சொல்லி அம்மா சொல்றாங்க, தப்பிக்கிறதுக்கு எடுங்க. இன்னும் கேள்வியே முடியல, வில்லங்கமான கேள்வின்னு தெரிஞ்சிருச்சு, பண்ணிக்கங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பொறுப்பெடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். என்ன காரணம்னா, ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டை வந்து போயிடுறேன், திருமணம் பண்ணாம போயிடுறேன் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு நான் தடையே இட மாட்டேன். அவங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியாது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாது, அந்த பொண்ணு அந்த பையனை என்ன மனநிலையில இருக்காங்கன்றது தெரியாது, அவங்க குவாலிட்டி கேரக்டர் எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாம எப்படி நீ ரூட் சொல்லுவேன்? இல்ல கரெக்ட். எப்படின்னா, இப்போ மத்தவங்க சொல்றத வச்சு அப்படியே அவங்க எடுத்துட்டு வர்றாங்களா? அந்த மாதிரி வாழாம அப்படி இருக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு திருமணம் செட் ஆகும், ஒரு சில பேருக்கு திருமணம் செட் ஆகாது. மன தேவைக்கும் அந்த உடல் தேவைக்கும் மனதளவுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றதும் லவ் அப்படின்ற அஃபெக்ஷன்ல இருக்கு. உடல் அளவுல கிடைக்கக்கூடிய பிசிக்கல் நீடுக்கும் அந்த திருமணம் என்பது அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. இது ரெண்டையும் பைபாஸ் பண்ணி ஜெயிச்சிடும் எப்படி இருக்க முடியும்? சேஃப்டி செக்யூரிட்டி யாரோ நாளைக்கு ஒருத்தர் இருந்தா இப்போ சந்தோஷமா இருக்குமே, நல்லா இருக்குமேன்னு தோணும், நாளைக்கு தப்பு பண்ணிட்டோம்னு தோணும், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண முட்டமே இன்னைக்கு வயசாயிருச்சுன்னு தோணும், அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு சரியான வழிகாட்டுதலோட, ஒரு சரியான வழிகாட்டியோட வழிகாட்டுதலோட திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இல்ல, ஏன்னா அந்த கேள்வி இருக்கு இல்ல, ஏன்னா பல பேருக்கு உண்டு, இந்த உங்களுக்கு மட்டும் கிடையாது. அந்த கேள்வி பல பேருக்கு உண்டு. சூப்பரான ஒரு கேள்வி. ஆக்சுவலா இது எனக்கும் வந்து இந்த தோணுன கேள்விதான். அப்புறம் ஏன் யோகாவை வந்து சயின்ஸா பார்க்க வேண்டியது தானே, ஏன் ஸ்பிரிச்சுவலா பாக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், நீங்க ஏன் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லி. இது என்ன காரணம், எதனால வந்து யோகா? ஆக்சுவலா யோகான்றது சயின்ஸ்லயே உச்சகட்ட சயின்ஸ் தான், யோகம் மெயின் ஞானம் தத்துவம் எல்லாமே. ஆனா இதுல என்ன பிரச்சனை, ஒரு கட்டத்துக்கு மேல சயின்ஸ்க்கு சயின்ஸ்ல எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும், ஆதாரம் காட்டணும். பீனியல் கார்ல உட்காந்த இடத்துல சந்திர மண்டலத்தை பாத்துட்டேன், காட்டும் எங்க இருந்து ப்ரூஃப் காட்டுவேன்? அப்ப உணர்வு நிலையில நான் தான் உணர முடியும். அதனாலதான் அது ஆன்மீகம் பேர் வச்சாங்க. சயின்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்கும். இப்ப வள்ளலார் எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டாரு, ப்ரூஃப் கேட்க முடியுமா? நான் வள்ளலார்கிட்ட போய் காட்டுங்க ப்ரூஃப் காட்டுங்க, நான் வள்ளலார்கிட்ட கேட்க முடியுமா? திருமூலர் எழுதிட்டு போயிட்டார், திருமூலர்கிட்ட போய் எங்க நீங்க ப்ரூஃப் காட்டுங்க, நீங்க பாத்தீங்க அண்டகோடி அனைத்தும் அரவி நாடியில் அறிந்து வரப்பட்டிருந்தீங்களே, எங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. ஊனக்கன், நெற்றிக்கன், மணக்கன், ஞானக்கன்றீங்க, அதுக்கப்புறம் அருக்கன்றீங்க, எங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குன்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் இது சயின்ஸ் தான் அது, பட் ஒரு சயின்ஸை தாண்டின சயின்ஸ். எல்லாத்துக்கும் இங்க அர்த்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்னும் மக்களுக்கு வரவில்லை. வள்ளலார் வந்து ஒரு 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 100 கோடி சயின்டிஸ்டுக்கு சமம், 100 கோடி சயின்டிஸ்டுக்கு சமம். ஒரு சயின்டிஸ்ட் ரெண்டு சயின்டிஸ்ட்ல இல்ல, ஐசக் நியூட்டன் மாதிரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி, நிக்கோலா டெஸ்லா மாதிரி, இன்னும் உச்சகட்ட சயின்டிஸ்ட் யார வேணாலும் சொல்லிக்கிய, நீல் போர் மாதிரி, மேக்ஸ் பிளாங்க் மாதிரி, ஒரு 100 கோடி ஆட்களுக்கு, 100 கோடியில கம்மியா சொல்றேன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா பாத்துக்க அப்ப என்ன தன்மையில இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து சயின்ஸ்னா கரைச்சு குடிச்சு எல்லாத்தையும் தூக்கி இதுல ஒண்ணு இல்லைன்னு போட்டுட்டு, இப்போ சேலம் குப்புசாமி ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சேலத்துல வந்து இருக்கிறார், இன்றும் வந்து வள்ளல் பெருமானை வந்து உயர்ந்த கட்டத்துல வச்சிருக்கிறார். அவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு ஒரு 1000 புத்தகங்களுக்கு மேல தன்னோட வாழ்க்கையில படிச்சவர், புலமை தன்மை பெற்றவர். தன்னை ஒரு புலவர் தான் அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து இன்னும் நானும் இந்த அடைய வேண்டிய நிலைகள் நிறைய இருக்குங்கிறாரு. அவர் பார்க்காத விஷயம் இல்ல, படிக்காத விஷயம் இல்ல, அவர் உணராத விஷயம் இல்ல,
அவர் சேனல் போய் பாத்தீங்கன்னாவே தெரியும், சேலம் குப்புசாமி வள்ளலார் அப்படின்னு போட்டீங்கன்னாவே வந்து அவரோட சேனல் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அத்தனை உயர்ந்த கட்ட, நான் கூட அவ்வளவு புக் எல்லாம் படிச்சதில்ல, நான் படிச்சதெல்லாம் ரொம்ப 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 கம்மி. அவர்லாம் உச்சகட்டத்துக்கு உச்சகட்டம், அவர் பேசுறதெல்லாம் நம்மளால பேசவே முடியாது. கரைச்சு குடிச்சு பிரிச்சு பார்த்துட்டு அத்தனை சயின்டிஸ்ட் ஒன்னு இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுட்டு இவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி திருவருட்பாவையும் மகாதேவ மாலையையும் அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி அகவலையும் உயர்ந்த கட்ட நிலையில சொல்றாரு. ஏன்னா அவங்கெல்லாம் சொல்லாத பல விஷயங்களை இவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க சொல்றதுக்கு மேல சொல்லியிருக்கிறாரு, இவர் சொல்லியிருக்கிறாரு. வள்ளலார் வந்து அத்தனை கோடி சயின்டிஸ்ட் ஈக்குவல்னு வந்து அவர் சொல்றாரு. இப்ப நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அத்தனை புக்கையும் படிச்சு நீங்க அவர்கிட்ட எல்லாம் உட்கார்ந்து பேச முடியாது, பேச முடியாத சென்ஸ் என்ன, நீ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வச்சிருக்காரு. இப்ப நான்லாம் என்ன பேசுறேன், நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். கிட்டத்தட்ட வந்து ஐயாவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மறைமுகமான ஒரு ஒரு வழிகாட்டி தான். அவருடைய வீடியோஸ் வந்து நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து ஐயா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நன்றி உணர்வு எப்பயுமே சேலம் குப்புசாமி வள்ளலார் ஐயா மேல வந்து எனக்கு உண்டு. அவருக்கு வந்து வள்ளலார் ஐயா வந்து சூட்சும ரீதியாக காட்சியும் கொடுத்திருக்கிறார், எனக்கு வேற மாதிரி காட்சி கிடைச்சிருக்கு, ஐயாவுக்கு வேற லெவல்ல காட்சி கிடைச்சிருக்கு. அவர் இறக்கும் தருவாயில் இருந்தப்போ வள்ளலார் தான் சூட்சும ரீதியாக தோன்றி அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார் அவரு. இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கரகண்டவங்களே உயர்ந்த கட்டத்துல இருந்த மொத்த புக்கையும் படிச்சு அதுல எல்லாம் ஒண்ணு இல்ல, அதுல இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் அன்பு கருணை இவ்வளவுதான் மொத்தத்துல முடிச்சிட்டாங்க. அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு, நீ பித்தாகரஸ் பேசுறியா பேசுவாரு, மேக்ஸ் பிளாங்க் பேசுறியா பேசுவாரு, நிக்கோலா டெஸ்லா பேசுறியா பேசுவாரு. சில புத்தகங்கள் பேர்லாம் சொல்றாரு, நமக்கே கிருகிருன்னு சுத்து, எங்க போய் நம்ம படிச்சு நம்ம அன்பு கருணையிலேயே நின்னுப்போம் அப்படின்ற தன்மைக்கு நாம் வந்து விடுகிறோம். இப்ப என்ன, உச்சகட்ட சயின்ஸே ஒன்றும் இல்லை என்று ஆகிவிடுகிறது. எப்போது உச்சகட்ட மெய்ஞானம் ஒருவனுக்கு கிடைக்கும் போது. உச்சகட்ட மெய்ஞானம் என்பது சயின்ஸ் எல்லாம் தாண்டின சயின்ஸ். சயின்ஸுக்கு பின்னாடி ஒரு 100,000 சயின்ஸ் நீ போட்டுருக்க, அத்தனை சயின்ஸ் அதுக்குள்ள இருக்கு, பட் அது புரியாத சயின்ஸ். எஸ் ட்ரூ. அது ஒன்னு ஒன்னு ரெண்டுன்ற சயின்ஸ் கிடையாது. அந்த சயின்ஸ் ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னு சொல்லும், ஒன்னு ஒன்னு மூணுன்னு சொல்லும், ஒன்னு ஒன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லும், ஒன்னு ஒன்னு 100,000 சொல்லும், ஒன்னு ஒண்ணு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு மனிதன் ஆயிடுச்சுன்னு சொல்லும், ஒன்னு ஒன்னும் உருவமற்று போச்சுன்னு சொல்லும், ஒன்னு ஒண்ணு உருவம் பெற்றுச்சுன்னு சொல்லும், ஒன்னு ஒன்னு தங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லும், நம்ப முடியுதா? அப்படி அறிவை கொண்டு நான் மெஷரே பண்ண முடியாது, முடியாது. அது உச்சகட்ட சயின்ஸ். சிறப்பு ஓகே, அந்த நாலு கேள்வி நம்ம கேட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எண்ட் கார்டு போட்டு நீங்க க்ளோஸ் பண்றதா க்ளோஸ் பண்ணிடலாம். சிறப்பு சிறப்பு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 44 நிமிஷத்துக்கிட்ட இந்த லைவ நேரலைய இவ்வளவு பொறுமையா நைட்டு நேரத்துல உட்கார்ந்து ரசித்த கண்ட உங்கள் அனைவருக்கும் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.